கோஷி பிரச்சனையை தீர்க்க டெல்லி செல்லும் நிலைக்கு அதிமுக சென்றுள்ளது. அதிமுக பலவீனம் அடைந்து விட்டது என்பதை காட்டுகிறது. கெயில் எரிவாயு திட்டத்தில் மக்களின் வாழ்வாதார பிரச்சினை வரும்போது திமுகவுக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம். சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கடந்த 23 முதல் 25 ஆகிய தேதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. அது குறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். பாஜக அரசு நாள்தோறும் மிக மோசமான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. அடுத்தடுத்து மோசமான மசோதாக்களை நிறைவேற்ற முயற்சி செய்கிறது. ஒளிப்பதிவு மசோதா, கடல் ஒழுங்காற்று மசோதா, 3 வேளாண் சட்டம், தொழிலாளர் சட்டம் ஆகிய மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வருகிறது. ஸ்டான்ஸ்வாமி மரணம் இயற்கையான மரணம் இல்லை, அது ஒரு நிறுவன படுகொலை. கோஷி பிரச்சனையை தீர்க்க டெல்லி செல்லும் நிலைக்கு அதிமுக சென்றுள்ளது. அதிமுக எவ்வளவு பலவீனமான நிலையில் உள்ளது என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட ஏராளமான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. 2 மாதத்தில் திமுக அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாது. 10 ஆண்டுகளில் எவ்வளவோ கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கலாம், ஆனால் அக்கட்சி அதனை செய்யவில்லை. திமுகவுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் தார்மீக உரிமை அதிமுகவுக்கு இல்லை. கெயில் எரிவாயு திட்டத்தில் மக்களின் வாழ்வாதார பிரச்சினை வரும்போது திமுகவிற்கு எதிராக போராட்டம் நடத்துவோம். இதில் எந்த சமரசமும் இல்லை என்றும், கூட்டணி கட்சிகள் எல்லா பிரச்சனைகளிலும் ஒத்த கருத்துடன் இருப்பார்கள் இல்லை, பாஜகவை அதிமுகவை எதிர்க்கும் கொள்கையின்படி ஒன்றிணைந்து செயல்பட்டது, அந்த வகையில் அரசியல் கனவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிறைவேற்றியுள்ளது. கியூபா மக்களுக்கு ஆதரவாக அமெரிக்க அரசை கண்டித்து விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகள் இணைந்து 29ஆம் தேதி சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரம் முன் போராட்டம் நடத்தப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்கள் அனைவருடைய பணிவான வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் 22, 23, 24, 25 ஆகிய 3 நாட்கள் சென்னையில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இருக்கிற அரசியல் சூழ்நிலை, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், மத்திய அரசாங்கத்தினுடைய மோசமான கொள்கைகள், நடவடிக்கைகள், இவைகள் மீது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி ஒரு முழுமையான விவாதம் என்பது நடைபெற்று பல்வேறு தீர்மானங்கள், முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்குது. அந்த தீர்மானங்களை விளக்குகிற முறையில் இன்று காலையில் பத்திரிகையாளர் சந்தித்து விளக்குவது என்கிற அடிப்படையில் தான் இந்த கூட்டம் நாங்கள் எல்லோரையும் உங்களை வரவழைச்சிருக்கிறோம். எங்களுடைய மத்திய குழு உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் செல்வ சிங், அதே போல் மாநில குழு உறுப்பினர்கள் தோழர் ஆறுமுக நயினார், தோழர் பத்ரி ஆகிய நாங்கள் இந்த 3 நாள் கூட்டத்தில் இருக்கிற முக்கியமான நிகழ்வுகள் சம்பந்தமாக ஒரு குறிப்பு உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். அந்த குறிப்பின் மீது சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். வேறு ஏதாவது விளக்கங்கள் கேட்டால் நீங்கள் வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம். குறிப்பாக என்னென்னா, இந்த நடைபெற்று இருக்கிற 5 மாநில தேர்தலில் 3 மாநிலங்களில் பாஜக என்பது அதனுடைய கூட்டணி கட்சிகள் மோசமாக தோல்வியடைய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. கேரளாவை பொறுத்தவரையில் 2வது முறையாக இன்றைக்கு பினராயி விஜயன் தலைமையில் இருக்கிற இடதுசாரி அரசாங்கம் அங்கே பிஜேபி காங்கிரஸ் ரெண்டையுமே தோற்கடித்து ஆட்சிக்கு வந்திருப்பது ஒரு வரலாற்று சாதனை என்று மாநில குழு அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கு. அதேபோல் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்த்து நீண்ட காலமாக பல்வேறு மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி மத்திய பாஜக அரசு அதிமுக அரசுடைய மோசமான நடவடிக்கைகளை எதிர்த்து பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதனுடைய விளைவாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாகி இந்த தேர்தலையும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடிந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக நடைபெற்ற போராட்டங்களின் விளைவாக இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி, பாமக கூட்டணி படுதோல்வி அடைகிற நிலைமை என்பது ஏற்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருப்பதை ஒரு மகத்தான சாதனை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கிறது. இது திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி என்பது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த கூட்டணி பல காலங்களில் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை மீது நடைபெற்ற அந்த போராட்டங்களின் விளைவாக இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்று நாங்கள் இந்த நேரத்தில் பார்க்குறோம். எனவே அந்த வகையில்
இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஆட்சி மாற்றத்துக்கு உதவி செய்திருக்கிற தமிழக மக்களுக்கு எங்களுடைய மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள மாநில குழு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு. அதே நேரத்தில் இன்றைக்கி பாஜக அரசாங்கம் மிக மோசமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கு. அநேகமாக ஒரு நாள் கூட பாக்கி இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து அனுதினமும் வந்து அவங்க மக்கள் விரோத மோசமான நடவடிக்கைகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் கூட பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மோசமான மசோதாக்களை தாக்கல் செய்கிறாங்க. இன்றைக்கி பல்வேறு அதே மாதிரி இந்த ஒளிப்பதிவு சட்டத்தை மசோதா நிறைவேற்ற இருக்கிறாங்க. ஏற்கனவே பல்வேறு மோசமான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கடலோர அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கடல் ஒழுங்காற்று ஆய்வு குழு ஒழுங்காற்று சட்டம் என்கிற அந்த மசோதாவை நிறைவேற்ற இருக்கிறாங்க. ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட மூணு விவசாய மசோதா சட்டங்களை எதிர்த்து 250 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவைகளை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படுகிற நிலைமை இல்லை. அதே மாதிரி தொழிலாளருடைய விரோத உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டங்கள் தினம் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா பொதுத்துறையை தாரைவார்க்கிறது, ரயில்வே நிலங்களை விற்கிறது, இன்றைக்கி பாரத் பெட்ரோலியத்தை தனியாருக்கு தாரைவார்க்கிறது, வங்கிகளை பூரா தனியார் மயம் ஆக்குவதற்கான ஏற்பாடு என்று ஒரு நாள் கூட பாக்கி இல்லாமல் மோசமான நடவடிக்கைகளை மத்திய பாஜக அரசு நிறைவேற்றி கொண்டே போகுது. இதனால் இந்திய நாட்டு மக்கள் மீது மிக கடுமையான தாக்குதலை தொடுப்பதை எதிர்த்து தமிழ்நாட்டில் உள்பட இந்த பாஜகவினுடைய அரசாங்கத்தை எதிர்த்து அதனுடைய நடவடிக்கைகளை எதிர்த்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உபா சட்டத்தினால் ஸ்டான் சாமியார் எவ்வளவு மோசமான மரணம் என்பதே இல்லை. உண்மையிலே சொல்ல போனால் அது மரணம் அல்ல, இயற்கையான மரணம் அல்ல, அது ஒரு நிறுவன படுகொலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அது நடந்திருக்குது. எனவே இவைகளையெல்லாம் எதிர்த்து ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய அந்த அணியோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு விரிவான மக்கள் எதிர்ப்பணியை உருவாக்குவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உரிய பங்கினை ஆற்றுவது என்ற நம்ம தீர்மானிச்சிருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்திருப்பது பல நல்ல நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. இன்னும் கூட பல நல்ல நடவடிக்கைகளை எடுப்பதாக அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எனவே மக்களுடைய நம்பிக்கை பெறுகிற, மக்களுடைய ஆதரவை பெறுகிற முறையில் அவங்களுடைய நடவடிக்கைகளை தொடர வேணும். இப்போ பல வழக்குகளை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இன்னும் பல மக்களுடைய போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிற அந்த வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெறுவது, பட்டியலின மக்கள் மீது நடக்கிற தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவது, பாலியல் கொடுமை கொடூரம் என்பது தமிழ்நாட்டில் தினம் தினம் நடக்குது, பெண்கள் குழந்தைகளான பாலியல் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்துறது, இப்படி உள்ளிட்ட அதே போல் இன்றைக்கு மக்களுடைய வாழ்வாதாரங்களை வளப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, ரங்கராஜன் குழு சிபாரிசு அடிப்படையில் நகர்ப்புற வேலை உறுதி திட்டத்தை நிறைவேற்றுவது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது போன்ற பல மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவது, ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்கிற வாக்குறுதிகளை படிப்படியாக கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் வற்புறுத்துவது என்று நாம் தீர்மானிச்சிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய நல்ல நடவடிக்கைகளை வரவேற்பது ஆதரிப்பது, பாஜகவை எதிர்த்த போராட்டத்தை திமுகவோடு இணைந்து பணியாற்றுகிற அதே நேரத்தில் ஒருவேளை அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கையினுடைய அரசினுடைய நடவடிக்கைகளை பொறுத்து அந்த அரசினுடைய விமர்சனமான அணுகுமுறையை கடைபிடிப்பது, ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி என்கிற முறையில் ஒரு தோழமை கட்சி என்கிற முறையிலும் அந்த அரசின் மீது எங்களுடைய அணுகுமுறை இருப்பது என்று நாங்கள் இந்த நேரத்தில் தீர்மானிச்சிருக்கோம். இதே காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக அதாவது அதிமுக அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கோஷ்டி என்பது ஏற்பட்டு இன்றைக்கி கோஷ்டி பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு டெல்லிக்கு பயணம் போயிருக்கிற அளவுக்கு மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டுருக்கு. அவர் என்ன கூட்டணி தலைவரா அல்லது அதிமுகவுக்கு தலைவரான்னே தெரியல. இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி அவர்கிட்ட ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு போய் தங்களுடைய கோஷ்டியை தீர்த்து கொள்வதற்கு போய் முறைகெடுக்கிறாங்கன்னு சொன்னால் அதிமுக எவ்வளவு பலவீனமான நிலைமைக்கு வந்திருக்குங்கிறதுக்கு இதை விட வேறு சான்று தேவையில்லை. இன்னொரு பக்கம் என்னென்னா ஏதோ அவங்க பலமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிற மாதிரி மக்கள் பிரச்சனைகள் மேலே அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்காங்க. 10 காலம் இவங்க ஆட்சியில் இதையெல்லாம் நிறைவேற்றியிருக்கலாம். இவங்க இன்றைக்கி வைக்கிற கோரிக்கையெல்லாம் 10 காலம் இவங்க நினச்சிருந்தால் எவ்வளவோ நிறைவேற்றியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நிறைவேற்றாத ஒரு கையாலாகாத அரசாக இருந்த அந்த அதிமுக அரசாங்கம் இன்றைக்கி வந்து என்னென்னா நாங்கள் ஏதோ மக்கள் பிரச்சனைக்கு போராடுகிறோம் என்று மக்கள் மத்தியில் மக்களுக்கு நீலிக்கண்ணீர் வடிப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகிறது. நாங்கள் தமிழக அரசையும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது
ஏற்கனவே 10 ஆண்டு காலத்தில் அதிமுக அமைச்சர்கள் மீது ஏராளமான ஊழல் முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதன் மீதெல்லாம் உரிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஏன்னா ஊழல் செய்தவர்கள் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அவர்கள் தப்பிவிடக்கூடாது. அவர்களுக்கு உரிய தண்டனையும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாக தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம், மத்திய அரசாங்கத்துடைய மோசமான கொள்கைகள் நடவடிக்கைகள், இந்துத்துவாவினுடைய அந்த அப்படிப்பட்ட நிலைமைகள், எனவே அதனால் பாதிக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு, சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கு, பட்டியலின மக்களை பாதுகாப்பதற்கு, பறிபோக இருக்கிற இடஒதுக்கீடு கொள்கையை பாதுகாப்பதற்கு, பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் அனைவருடைய நலன்களை பாதுகாப்பதற்கான வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு போராட்டம் நடத்துவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். இப்போ கூட வருகிற 29ஆம் தேதி சிபிஎம், சிபிஐ, பிசிகா, சிபிஐ எம்எல் கட்சிகள்லாம் சேர்ந்து அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவு பண்ணியிருக்கோம். ஏனென்றால் இன்றைக்கி கியூபாவில் இருக்கிற ஒரு அரசாங்கத்தின் மீது அமெரிக்க அரசாங்கம் நீண்ட காலமாக பொருளாதார தடை என்கிற தடை உத்தரவை போட்டு அந்த அரசாங்கத்தோடு வேறு எந்த நாடு வர்த்தக உறவே செய்து கொள்ளக்கூடாது, அவங்ககிட்டேருந்து பொருளை வாங்கக்கூடாது, அவங்ககிட்டேருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடாது, ஒரு கொடூரமான அடக்குமுறையை பல ஆண்டுகளாக நீடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐக்கிய நாட்டு சபையில் பல முறை தீர்மானங்கள் நிறைவேற்றிய பிறகும் கூட அந்த தடைகளை அவங்க வாபஸ் வாங்க மறுத்துருக்காங்க. ஆக அமெரிக்க அரசாங்கத்தினுடைய மோசமான போக்கை கண்டித்து கியூபா மக்களுக்கு ஆதரவாக வருகிற 29ஆம் தேதி இந்த 4 கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானிச்சிருக்கோம். இதே போல் மீனவர்களை பாதிக்கக்கூடிய மசோதா இப்போ நிறைவேற்ற போகிறாங்க. எனவே மீனவர்களுடைய மசோதா தாக்கல் செய்கிற அந்த நேரத்தில் அதை கண்டித்து இயக்கம் நடத்துவது உள்பட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனியாகவும் இந்த இதர தோழமை கட்சிகளோடு சேர்ந்து இந்த இயக்கங்களை நடத்துவோம் என்பதை நடத்துவது என்று மாநில குழு தீர்மானித்திருக்கிறது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.